ப்ரைஸ் காட். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இயேசுவின் நாமத்திலே உங்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். மீண்டுமாய் உங்களை சந்திக்கிறதுலே ஒரு பெரிய சந்தோஷம். இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, 2 ராஜாக்கள் 18:4 இருக்கிற ஒரு வார்த்தையை குறித்து இன்றைக்கு நம்ம தியானிக்க இருக்கிறோம். 2 ராஜாக்கள் 18:4 அதில் நிகுஸ்தான் என்கிற ஒரு வார்த்தை அங்கே வருகிறது. அதில் எசேக்கியா ராஜாவை குறித்து அங்கே நம்ம வாசிக்க முடியும். 4 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரக தோப்புகளை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். அந்நாட்கள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபங்காட்டி வந்தார்கள். அதற்கு நிகுஸ்தான் என்று பெயரிட்டான். இந்த வசனத்தின் அடிப்படையில் தான் இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர்தாமே நமக்கு உதவி செய்வாராக. இதில் இந்த எசேக்கியாவை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது அதில் அந்த நிகுஸ்தான் என்கிற வார்த்தையில் அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தா, எ பீஸ் ஆஃப் காப்பர், அதாவது தாமிர உலோக துண்டு என்று சொல்லி அதுக்கு ஒரு அர்த்தம் அங்கே கொடுத்துருக்குறாங்க. இவன் எதுக்காக அதை உடைத்தான் அப்படின்னா, அந்நாட்கள் மட்டும், வசனம் சொல்லுது அந்நாட்கள் மட்டும் ஜனங்கள் அதற்கு தூபங்காட்டி வந்தார்கள். இந்த வெண்கல சர்ப்பம் எங்கிருந்து வந்தது என்று பார்த்தோமானால், எண்ணாகம புஸ்தகத்துக்கு நம்ம போகணும். எண்ணாகமம் 21:1 5-9 நம்ம வாசிக்கும் பொழுது அதில் இருக்கிற காரியம் என்ன அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை குறித்து அங்கே திரும்பவும் அங்கே முறுமுறுக்கிறார்கள். நம்ம எப்படி சில நேரங்களில் கர்த்தருடைய அந்த வழியில் கர்த்தர் நடத்துகிற அந்த பாதையில் ஒரு திருப்தி இல்லாமல் நம்ம பல நேரங்களில் நம்ம முறுமுறுக்கிறோமோ, அதே போல் இஸ்ரவேல் ஜனங்களும் அங்கே முறுமுறுக்கிறதை நம்ம பார்க்க முடியும். ஜனங்கள் தேவனுக்கு, 5வது வசனம், ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாய் பேசி, நாங்கள் வனாந்திரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின்னு, இங்கே அப்பமும் இல்லை தண்ணீரும் இல்லை, இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாக இருக்கிறது. இந்த அற்பமான உணவுன்னு எதை சொல்கிறாங்கன்னா, கர்த்தர் கொடுக்கிற மண்ணா. வேதம் சொல்லுகிறது, தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான். தூதர்களுக்கு கொடுத்த அப்பத்தை தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அற்பமான உணவு. அப்போ இதில் தேவனுடைய இருதயம் அங்கே மனஸ்தாபப்படுகிறது. தேவனை அங்கே துக்கப்படுத்துகிறார்கள், கோபப்படுத்துகிறார்கள், அவரை மட்டுப்படுத்துகிறார்கள். உடனே அங்கே என்ன நடக்குதுன்னா, கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை அனுப்பினார். ஜனங்களுக்குள்ளே ஜனங்களை கடித்ததினால இஸ்ரவேலருக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள். இப்போ தண்டனை உடனே வந்துருச்சு. தண்டனை வந்த உடனே ஜனங்கள் உடனே மோசேட்ட போகிறாங்க, நாங்கள் தவறு செய்துட்டோம், தேவனுக்கு முன்பாக பாவம் செய்துட்டோம், எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லும் பொழுது உடனே கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தர் ஒரு யோசனை சொல்றாரு, என்னன்னா, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேலே தூக்கி வை, கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். 9வது வசனம், சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். இப்போ இது என்னன்னா, ஒரு தண்டனை வருது, உடனே ஜெபம் பண்ணுறாங்க, அந்த தண்டனைக்கு ஒரு ரெமெடி அங்கே ஆண்டவர் கொடுக்குறார், ஒரு ரிலீஃப். நீ கடிக்கப்பட்ட ஆயானால் உடனே அந்த வெண்கல சர்ப்பத்தை நீ நோக்கி பார்த்து நீ பிழைத்துக்கொள். இப்போ இது எதுக்கு அடையாளமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், யோவான் எழுதின எதற்கு முன் அடையாளமாக இருக்குது அப்படின்னா, ஏசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கின அந்த ஒரு இதுக்கு இது அடையாளமாக ஆண்டவர் முன் அடையாளமாக இதை கொடுத்துருக்கிறார். இங்கே யோவான் எழுதின சுவிசேஷம் 3:14 நம்ம வாசிக்கும் பொழுது, சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். சிலுவையில் அவர் உயர்த்தப்பட வேண்டும். அப்போது இதுக்கு எது, இந்த இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டதற்கு முன்னடையாளமாக இந்த ஒரு சம்பவத்தை அங்கே எண்ணாகம புஸ்தகத்தில் நம்ம வாசிக்க முடியும். ஒரு சர்ப்பம் கடிக்கும் பொழுது அந்த சர்ப்பத்தை, அந்த உருவத்தை அவன் நோக்கி பார்த்து பிழைக்கிறான். அதே போல பாவத்தினால, சாபத்தினால, நோயினால பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் அந்த எல்லாவற்றையும், பாவம், சாபம், நோய், இந்த காரியங்களை எல்லாம் தேவன் சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார் என்கிற விசுவாசத்தோடு சிலுவையிலே இருக்கிற இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது, அந்த காரியங்களில் இருந்தெல்லாம் ஒருத்தன் அந்த விசுவாசத்தின் மூலமாக விடுதலை பெறுகிறான் என்பதற்கான முன்னடையாளம் தான் இந்த சம்பவம். அப்போ இதை வந்து இன்னைக்கு நம்ம ஏன் படிக்கிறோம் அப்படின்னா,
இந்த நெகுஸ்தான் என்கிற அந்த வார்த்தைக்கு தாமிர உலோகத்தினாலான ஒரு துண்டு என்று ஒரு டைரக்டான ஒரு அர்த்தம் இருந்தாலும் அதுல ஆவிக்குரிய அர்த்தம் என்ன, அதுதான் நமக்கு இன்னைக்கு தேவையா இருக்கு. அப்போ இதை நம்ம எப்படி நம்ம எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னா, இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது உருவாக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு பார்க்கும் பொழுது என்னாகமும் சம்பவம் நடந்தது, 21 இருக்கிற அந்த சம்பவம் நடந்த ஆண்டு 1453 கிறிஸ்துவுக்கு முன் பிசி. அதே நேரத்தில் இந்த எசேக்கிய ராஜா குறித்து நம்ம படித்தோம் பாருங்க, 2 Kings 18:4 அந்த சம்பவம் நடந்தது, உடைத்து போட்ட வருடம் எதுன்னு பார்த்தா 710 BC. அப்போ கிட்டத்தட்ட 743 ரெண்டுக்கும் இடைப்பட்ட காலங்கள் அந்த வெண்கல சர்ப்பம் இஸ்ரவேலர்களுக்குள்ள இருந்து கொண்டே தான் இருந்திருக்கு. அதை நீங்க நல்லா கவனிக்கணும். மோசேயினால் உருவாக்கப்பட்டது வனாந்தரத்துல, இவன் உடைக்கப்பட்ட இந்த காரியம் நடந்தது இஸ்ரேல் நாட்டுல, எருசலேமுக்கு பக்கத்துல, அதாவது யூதா தேசத்துல தான் அது இருந்திருக்கு. அப்போ அந்த எசேக்கிய ராஜா அதை உடைத்து போடுகிறான். அப்போ இது இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா, மோசேயினால வனாந்தரத்துல உருவாக்கப்பட்டு அதுக்கப்புறம் யோசுவா காலத்திலையும் அது இருந்திருக்கிறது, நியாயாதிபதிகள் காலத்திலையும் அது இருந்திருக்கிறது, அதுக்கப்புறம் சாமுவேல் வர்றாரு அவருடைய நாட்கள், அதுக்கப்புறம் தாவீது சாலமோன் கர்த்தருக்கு ஆலயத்தையே அவன் கட்டிட்டான். அப்படி இருந்தும் அதுக்கப்புறமும் அந்த வெண்கல சர்ப்பம் அந்த நாட்டுக்குள்ளேயே தான் இருந்திருக்கு, ஜனங்கள் அதுக்கு தூபம் காட்டி கொண்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பல ராஜாக்கள் வந்தார்கள், ராஜ்யம் ரெண்டாக பிரிக்கப்பட்டது, இஸ்ரவேல் தனியா யூதா தனியா பிரிந்தது. யூதா தேசத்துல தேவனுக்கு பிரியமான ராஜாக்கள் வந்திருந்தும் கூட அதை யாரும் உடைக்கவே இல்லை. எசேக்கியா ராஜா 710 எசேக்கியா ராஜாவினுடைய ராஜ்யபாரத்துல தான் அது உடைக்கப்பட்டிருக்கு. ஜனங்கள் அதற்கு ஏன் தூபம் காட்ட வேண்டும், அதாவது அது அந்த நாட்களில வனாந்தரத்துல ஒரு சர்ப்பம் கடித்தால் அதற்கு ஒரு ரிலீஃபாக அதை கொடுத்தாரே ஒழிய அதை போய் தூபம் காட்ட வேண்டும் என்று தேவன் கட்டளையிடவில்லை. அப்ப தேவன் கட்டளையிடாத, நியாயப்பிரமாணத்துல இல்லாத, தேவனுடைய கற்பனைகளிலே இல்லாத ஒரு காரியத்தை ஜனங்கள் செய்கிறதை இந்த எசேக்கியா பார்க்கிறான். அது பார்க்கும் பொழுது அப்ப தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம், தேவன் கட்டளையிடாத ஒரு காரியத்தை ஜனங்கள் செய்கிறார்களே, அது ஒரு விக்கிரகமாக அது காணப்படுகிறதே என்று சொல்லி மற்ற விக்கிரகங்களை எல்லாம் உடைத்து கீதரவு நாட்டில போட்டது போல இதையும் உடைத்து அவன் தூக்கி போட்டிருக்கிறான். அப்போ இந்த எசேக்கியாவுக்கு இருந்த அந்த வெளிப்பாடு இதற்கு முன்னால இருந்த ராஜாக்களுக்கு இல்லாமல் போனது. அப்ப சாலமோன் இருக்கும் போதுமே இந்த வெண்கல சர்ப்பம் இருந்திருக்கு, ஆனா அவனுக்கும் அந்த வெளிப்பாடு வரல, தாவீதுக்கு இல்ல, அதுக்கு முன்னால இருந்த தீர்க்கதரிசிகளுக்கு இல்ல, அதுக்கப்புறமா வந்த ராஜாக்களுக்கும் இல்லை. ஆனா அந்த எசேக்கியாவுக்கு இருந்த வெளிப்பாடு பாருங்க, ஒரு நல்ல வெளிப்பாடு. தேவனுக்கு பிரியமில்லாத, தேவன் கட்டளையிடாத, ஆனா அதனுடைய தோற்றம் எப்படி இருக்குன்னா அது ஒரு தேவனுக்கு சம்பந்தமானது போலவே ஒரு தோற்றம் அதில் இருக்குது. என்னன்னா அது மோசேயினால் உண்டாக்கப்பட்டது, வனாந்தரத்திலிருந்து அது நம்ம கூட இருக்குது, அது பாரம்பரியமாய் அது வருகிறது, அது தேவன் கட்டளை கொடுத்து தான் அதை செஞ்சாங்க அப்படி சொல்லி அதை ஒரு பாரம்பரியமாக அது தேவனுக்கு பிரியமானதை போலவே ஒரு தோற்றம் இருக்கிறது, ஆவிக்குரியதை போன்ற ஒரு தோற்றம் இருக்குது, ஆனால் அது ஆவிக்குரியதல்ல, அது தேவனுக்கு உகந்ததல்ல, தேவன் கட்டளையிடாத ஒரு காரியம். இதை அந்த வெளிப்பாடு எசேக்கியாவுக்கு வந்ததுனால தான் அதை உடைத்து அவன் தூக்கி போட்டிருக்கிறான். அப்போ இந்த வெளிப்பாடு இன்னைக்கு நமக்கு இருக்குதா அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்கணும். நெகுஸ்தான் அப்படின்னா ஒரு உலோக துண்டு அப்படிங்கிற அர்த்தம் ஒரு பக்கம் இருந்தாலும், இப்ரே பாஷையில் அப்படி ஒரு அர்த்தம் இருக்கு, ஆனால் அதையே தெரிஞ்சு நமக்கு பிரயோஜனம் கிடையாது. அந்த நெகுஸ்தானுக்கு ஆவிக்குரிய அர்த்தம் என்ன, தேவன் கட்டளையிடாத, தேவனுக்கு பிரியமில்லாத, வேதத்துக்கு ஒவ்வாத, வேத வசனங்களோடு ஒத்து போகாத, ஆனால் அதே சமயத்தில் அநேக ஜனங்களால கிறிஸ்தவர்களால பின்பற்றப்படுகிற பாரம்பரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், சடங்காச்சாரங்கள், இவைகள் எல்லாம் தான் இந்த நெகுஸ்தான்கள். அப்ப இந்த நெகுஸ்தான்கள் எசேக்கியா உடைத்து போட்டது போல இன்றைக்கு நமக்கு அந்த வெளிப்பாடு ரொம்ப ரொம்ப அவசியம். அதை உடைத்து போட வேண்டியது மிக மிக அவசியமா இருக்குது. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் வீடுகளில் பார்த்தீங்கன்னா இயேசுவுடைய போட்டோ வச்சிருப்பாங்க, அது வந்து அர்த்தமில்லாத ஒரு காரியம். அவரை ஒரு போட்டோவுக்குள்ள நம்ம அடக்க முடியுமா?
ஒரு தேவாதி தேவன், சண்ட சராசரங்களையும் படைத்தவர், சர்வ வியாபி. அப்ப அவரை ஒரு சின்ன ஒரு போட்டோக்குள்ள அடக்கி அதை போய் சிலர் வணங்கி கொண்டிருக்கிறாங்க, அதுக்கு மாலை போடுவாங்க, இப்படி பல காரியங்கள். அப்போ இதே மாதிரி வேதத்துக்கு புறம்பான நிறைய காரியங்கள் இன்னைக்கு சபைகளில கிறிஸ்தவர்களால நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது, தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிறாங்க. குழந்தை ஞானஸ்நானம் அதில் ஒன்று. குழந்தை ஞானஸ்நானம் வேதத்தில் இல்லாத ஒரு காரியம், ஆனால் அது சடங்காச்சாரமாக அது பின்பற்றப்படுகிறது. ஏன்னா முன்னாட்களில் அவங்க முன்னால் இருந்த ஊழியர்கள் அதை செய்தார்கள்ங்கிற ஒரே காரணத்தினால் அதை தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணி கொண்டிருக்காங்க. அப்போ அதே மாதிரி இந்த கல்லறை திருநாள் நிறைய காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். ஆசீர்வாத தட்டு, அப்புறம் தங்கத்திறவுகோள், அந்த மாதிரி நிறைய காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். இன்னைக்கு நம்ம அதை கண்டுபிடிக்கணும். நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய சபையில், நாம் போகிற சபைகளில், நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களில் நல்லா யோசிச்சு, தேவனுக்கு பிரியமில்லாதது, வசனத்தோடு ஒத்து போகாதது, எப்பவோ யாரோ ஒருத்தர் செஞ்சாங்கிறதுக்காக சடங்காச்சாரமாக பாரம்பரியமாக அதை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிற சில காரியங்கள், இதெல்லாம் என்ன என்னன்னு கண்டுபிடித்து, எசேக்கியாவுக்கு இருந்த அந்த வெளிப்பாட்டை போல நமக்கு ஒரு வெளிப்பாடு இன்னைக்கு வருமானால், அதை நாம் இன்றைக்கு உடைத்து போடுவோமானால் கர்த்தர் அதில் சந்தோஷப்படுவார். இன்னும் சில காரியங்கள் பாருங்க, சில திட்டங்கள்லாம் அறிவிப்பாங்க, அதெல்லாம் அது வேதத்துக்கு அது பொருந்தாத விஷயமா இருக்கும். எக்காலங்களை ஊதுறாங்க, எக்காலங்கள் ஊதும் பொழுது ஏழாவது எக்காலம் ஊதுனா அந்த அப்போ நீங்கள் ஜபிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆவிக்குரிய வரங்கள் கிடைக்கும் என்று சொல்லி இன்னைக்கு அதையே ஃபாலோ பண்ணுங்கிற கூட்டங்கள் இருக்குது. இது எந்த எங்கே வசனத்தில் எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியல. அதே போல் இன்னொருத்தர் செய்தார், இது தேவனுடைய அக்னி என்று சொல்லி பந்தத்தை கொளுத்தி அதை வச்சு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து வேதத்துக்கே சம்மந்தம் இல்லாதது, ஆனால் அது ஆவிக்குரிய காரியத்தை போல தோற்றமளிக்கிற ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா எக்காலம் என்பது வேதத்தில் இருக்குது, ஆனால் இப்போ அது நமக்கு தேவையில்லை. எக்கால பண்டிகை இருந்தது, எரிகோவை சுற்றி வந்து எக்காலம் ஊதினார்கள் நம்ம வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆனால் இப்போ வந்து அதை ஊதி என்ன பிரயோஜனம், அதனால எப்படி ஆவிக்குரிய வரங்கள் கிடைக்கும், அப்போ இதெல்லாம் நம்ம சிந்திக்கிறது கிடையாது. அவங்க பெரிய ஊழியக்காரர்கள் சொல்கிறாங்களேங்கிறதுக்காக நம்ம அதை பிளைண்டாக நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறோம். அங்கே தான் நம்ம தவறு செய்கிறோம். தவறு எங்கே வருது அப்படின்னா, இந்த நெகுஸ்தான்கள் யாருமே வேணும்னு செய்யலை, ஆனால் அதுவாக வந்துருச்சு உள்ள, அதனால் அப்படியே ஃபாலோ பண்ணி கொண்டிருக்காங்க. அதை தேவையில்லை, அது வேண்டாத வேலை, அதை உடச்சு போடணுங்கிற அந்த வெளிப்பாடு எசேக்கியாவுக்கு இருந்தது. அதை போல இன்றைக்கு ஒரு வெளிப்பாடு நமக்கு இருக்குமானால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், நமக்கு பலம் தருவார். அன்றைக்கு எசேக்கியாவுக்கு அந்த வெளிப்பாடு இருந்ததுனால தான் அவனுடைய அந்த ஜபங்களும் அந்த காரியங்கள் எல்லாமே தேவ சந்நிதியிலே போய் எட்டிட்டு என்று சொல்லி ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க முடியும். 24 புஸ்தகத்தில் எசேக்கியா குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது அதில் அந்த வசனம் வரும். 24:30-27 அதே சம்பவம் தான். எசேக்கியா அந்த பண்டிகையை கொண்டாடின பொழுது 27 நான் வாசிக்கிறேன். லேவியரான ஆசாரிகள் எழுந்து நின்று ஜனத்தை ஆசீர்வதித்தார்கள். அவருடைய சத்தம் கேட்கப்பட்டு அவருடைய விண்ணப்பம் அவருடைய பரிசுத்த வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் வந்து எட்டினது. இன்றைக்கு நம்முடைய ஜபங்கள் கேட்கப்படாததுக்கு ஒரு ரீசனாகவும் இதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அன்னைக்கு எசேக்கியா இருந்த அந்த வெளிப்பாடு, தேவையில்லாத சம்பவங்கள், சடங்காச்சாரங்கள், பாரம்பரியங்கள், வேதத்துக்கு புறம்பான காரியங்கள், வசனத்துக்கு ஒத்துப்போகாத விஷயங்கள், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் இந்த நெகுஸ்தான்கள் என்கிற அந்த பட்டியலில் வரும். அதையெல்லாம் நம்ம இன்னைக்கு உடைத்து போட்டால் கர்த்தர் நம்முடைய ஜபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். அது நம்முடைய ஜபத்தை கேட்கிறதற்கு அது ஒரு தடையாக கூட அது இருக்கக்கூடும். இன்றைக்கு இதை நம்ம உணர்ந்து கொள்வோம், ஒரு நல்ல தீர்மானத்தை நம்ம எடுப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற இந்த நெகுஸ்தான்களை எல்லாம் கர்த்தர் தாமே உடைப்பாராக. நாமும் அதற்காக பிரயாசப்படுவோம். காட் பிளஸ் யூ. மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம்.